வாங்க வாங்க குடும்ப விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்திருக்கோம் அண்ணா சந்தைக்கு போய் இருக்காரு இது நம்ம குடும்ப விஷயம் இதுல உங்க அண்ணன் தேவை இல்ல இல்லடா நீ எங்க வீட்டுக்கு வர போறவ எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு அண்ணன் நினைக்கிறார் நாங்க அஞ்சு பேரும் அஞ்சு விரல் மாதிரி எங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது அப்படி வளத்திருக்கா எங்க ஆத்தா உங்கறதலயும் சரி உடுக்கறதலயும் சரி நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணா இருந்துகிட்டு இருக்கோம் சின்னமணிக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன் நான் புரியலைன்னா அப்ப புறப்பட்டுருவான் சார் அந்த வாழைப்பழத்தை எடுமா இப்ப நீ இந்த பழ மாதிரி நாங்க என்ன நினைக்கிறோம்னா मारी उलमी ஏ தாமி எங்க போச்சு
தானே அள்ளி குடிக்கும் உள்ளோட பூவ வச்சா நம்ம சனம் புள்ள தானே அள்ளி குடிக்கும் ஒரு நாளும் ஒரு போதும் திருந்தாத நாடு நிற மாறி போகாது நமக்கேண்டா வீண்பாடு சுதுல்லடா இளமிருந்து பலமாக ஒரு மாதம் இல்லையடா இதுவரையில் பொதுவாக எவ்வாடு பட்டாலும் திருந்தாது பூமி அடையக்கேடு கட்டாலும் நமக்கேண்டா சாமே சொன்னாலே பொல்லாப்பு வேணாண்டாவின் பண்பு பல சுதுல்லடா இளமிருந்து பலமாக தங்கச்சி வசதியான இடத்துல வாக்கப் பண்ணணும் ஆசைங்க ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான் ஆனா அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிருச்சு கடைசியில ஆத்திரத்துல கருவாயனே தன் தங்கச்சிய அடிச்சு கொண்டுட்டாங்க விவரம் தெரிஞ்சு விசாரிக்க போன என் அண்ணனையும் தம்பியும் விரட்டி விரட்டி வெட்டிட்டாங்க அண்ணன் தம்பி நாங்க அஞ்சு விரல் மாதிரி இப்ப கட்ட விரலும் சுண்டு விரலும் போயிருச்சு இதை தவிர உங்களுக்கும் கருவாயனுக்கும் முன்விரோதம் ஏதாவது உண்டா எங்க ஆத்தா சத்தியமா எந்த தகராறும் கிடையாதுங்க இது ஊருக்கே தெரியும் விசாரிச்சு பாருங்க ஏயா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாங்க எந்த நேரத்திலையும் எங்க மூணு பேர் உசுருக்கு ஆபத்தா இருக்குமோனு பயமா இருக்குங்க ஆமாங்க மறைஞ்சிதான் பாக்காதீங்க மறுபடியும் வருவான் தைரியமா இருங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை
முருகா வேலாயுதா சண்முகா ஆண்டவனே இன்னங்க படவக்கற என்னமா 10 ரூபாய் தரீங்க பாக்கி நிறைய இருக்கே அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கப்பா இல்லமா இப்போ வேணும் ஐயோ இந்த வீட்டுக்கார சாமி கும்பிட்டாரு நீ போய்ட்டு அப்புறம் வாங்க காய்கறி வாங்கணும் பணம் கொடுத்துட்டு போங்க அப்பனே சண்முகா முருகா வேலாயுதா ஆண்டவனே பாக்கெட்ல வச்சிருந்த பணத்துல 10 ரூபாய் காணோம் ஏண்டி நீ யாருக்காவது எடுத்து கொடுத்தியா உங்களை கேட்காம என்னைக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்துக்கேன் புதுசா கேள்வி கேக்குறீங்க நேத்து ராத்திரி நான் தானே எண்ணி வச்சேன் அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு ஏண்டி போலீஸ் காரன் வீட்லயே திருட்டா இத பாருங்க வாய் வயிறுமா இருக்கறங்கட்ட வாங்கி கட்டிக்காதீங்க நீங்க கும்பற அந்த முருக மேல ஆணையா நான் பணத்தை ஐயோ போத நிறுத்துடி எங்க அப்பன் பேர சொல்லிட்டாலே நல்லா என் வீக்னஸ புரிஞ்சிட்டா இப்ப என் மகளை கொண்டாந்து விட போறீங்க நீங்க அப்பா லெட்டர் போட்டார்ல அதுக்கு பதில் போட வேண்டாமா இப்ப அதான் முக்கியமா ராவ பகலா கருவாயன புடிக்கணும்னு அலஞ்சிட்டு இருக்கறேன் கண்டதெல்லாம் காதுல போடாத அந்த கரிமேடு கருவாயன புடிச்சு ஒப்படைக்கிறது தான் என் முத வேலை அடுத்தது தான் குடும்பம் இந்த புடி சாதனை பெரும் சாதனை பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா என்ன பாதுற ஓ உசலம்பட்டிக்காரர் உங்க ஊர்ல எப்ப திருவிழா அடுத்த வாரம் தான் வழக்கம் போல் நம்ம கூத்து தானே எதுக்கு கொலவழுகவா அப்பனே முருகா ஞான பண்டிதா ஏயா நீ தானே அதிரடி பாகவதர் ஆமாங்க உன் கூத்துல தானே கொலை நடந்தது ஏன் கூத்துலியா அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே நீ ஒழுங்குமுறையா கேட்டா சொல்ல மாட்டே உன்னே அப்பனே ஞான பண்டிதா முருகா ஐயோ அடிக்க போம்போதே அப்பன் பேரை சொல்றானே டேய் அப்பனே ஞான பண்டிதா முருகா நீ கொலை பண்ணல இல்லங்க அப்புறம் ஏன் பயப்படுற நடந்தது சொல்லு மத்தத நான் பாத்துக்கறேன் யசமா கொலை நடந்ததா சொல்றாங்களே அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேங்க அந்த உட்கார்ந்திருக்காம் பாருங்க எதிரொலி அவன்தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன் அவனை புடிச்சு கேக்குற விதமா கேட்டா கக்கற விதமா கக்குவான் அப்படியா யோ கான்ஸ்டபிள் எஸ் சார் நீங்க ரெண்டு பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க விட்டுருங்க என்னை விட்டுருங்க நான் ஓடிறேன் ஐயா ஐயா இல்ல எங்கடா ஓடுற காலையில பேதி சாப்பிட்டேன் அதான் வகத்த கலக்கிருச்சு கலக்குதோ நீயும் கருவாயனோ ரொம்ப உறவாம கருவாயனா எந்த கருவாயன் எந்த அப்பனே முருகா ஞான பண்டிதா ஐயோ எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டானுங்களே ஆமாங்க சும்மா அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான் மாமியார் வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான் கான்ஸ்டபிள் இவனை தூக்கி வண்டியில போடுங்க சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி வேல் பால் இருக்குது பழம் இருக்குது எங்க போடா போ பாண்டி ஏய் ஏன்டா அந்த பாத்து ஓடுற உன்னை பார்த்தா பயமா இருக்கு எதுக்கு பயப்படுற நீதான் கொலைக்காரனாச்சே என் தங்கச்சியை கெடுத்துட்டாங்க அதனாலதான் கொலை பண்ண ஊருக்குள்ள உன்னை போலீஸ் தேடுது போலீஸா நான் இங்க இருக்கிறத போய் சொல்லிருவியா சத்தியமா சொல்ல மாட்டேன் பாண்டி ரொம்ப பசிக்குது ஊருக்குள்ள போய் ஏதாவது வாங்கிட்டு வரியா காசு தரடா ஜாக்கிரதையா போயிட்டு வரணும் டேய் நீ ஏதாவது வாங்கிக்க எங்கடா போற ஆடு மேய்க்க ஆடு மேய்க்கவா கையில என்ன இட்லி குடுறா ஓ டீ கடைக்காரர் அஞ்சு டீ போடு போறோம் சார் பண்ணையார் வீட்ல இன்ஸ்பெக்டரும் போலீஸ் காரங்களும் இருக்காங்க அந்த டீயை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து இந்த இட்லி வாங்கிட்டு போ சரிங்க எங்க காளி அம்மாள காணோம்
இதோ வந்துட்டாளே. கை கால் முகம் கழுவிட்டு சீக்கிரம் அடிக்காளியம்மா. நீங்க முன்னாடி போக அக்கா, நான் ஒரு குளியல் போட்டு வந்துடுறேன். நேரா வந்து பொண்ண வர சொல்லுங்க. அடியே கொண்ட குடி வள்ளி கண்ணு, காபி தண்ணிய பொண்ணு கையில கொடுத்து சீக்கிரம் கூட்டியா. பரவாயில்லம்மா, மாப்பிளைக்கு பொண்ண புடிச்சிருக்கா? என்னடா புடிச்சிருக்குமா? எங்க ஊர் பொண்ண சம்பந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணுமே. ஆத்தா அப்ப இல்லாத பொண்ணு, அதையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கத்தா? ஏண்டி காளியம்மா புடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, சீனிக்காய் பேரு போகுது குடிங்க. பொண்ணு ஏதோ சொல்லணுமா? சொல்லுமா? ஒளிவு மறைவில்லாம உள்ளத சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாம நல்லது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சு அது விவகாரம் ஆயிடக்கூடாது பாருங்க, அது நல்லதா? பரவாயில்ல சொல்லுமா. ஆத்துல ஒரு நாள் குளிக்க போனப்ப கருவாய் எனக்கு எடுத்துட்டான். உண்மைதாக்கா, இதுக்கப்புறமும் என் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருந்தா நானும் வாக்கப்பட தயாரா இருக்கேன். டேய் நாய் வாய் வச்ச செட்டி, நமக்கு தேவையில்ல, வாட போகலாம். அடி பாவி, நடந்ததா இருந்தாலும் நாலு பேர் அறிய சொல்லலாமா? போன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே, இனிமே உன்னை எவண்டி கட்டிக்குமா? என்னடா you